அறியது கேட்கேன் வரிவடி வேலுய் அரிது அரிது மானிடராதலறிது மானிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயலரிது தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே ஔவையார் என்ன சொல்கிறாங்க மனுஷனாக பிறக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதுலேயும் கூண் குருடு இல்லாமல் பிறக்கிறது அதை விட பெரிய விஷயம் இல்லையா இப்படி பிறந்த நாம் மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கணும் இல்லையா இந்த மகிழ்ச்சியை தொலைச்சிட்டு ரொம்ப நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது ஏன் நீங்கள் சொல்லலாம் சொல்கிறது வேணால் ஈஸி ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் அது செய்து பழகிட்டோம்னா அதை விட சுலபம் வேறு எதுவுமே கிடையாது அதாவது சோதனைகள் சங்கடங்கள் சிக்கல்கள் இப்படி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அந்த வாழ்க்கையே ஒரு கலை தானே சுவாமி விவேகானந்தா என்ன சொல்கிறார் உனக்குள்ள அளவற்ற ஆற்றலும் அறிவும் வெல்ல முடியாத சக்தியும் குடிகொண்டுள்ளன அவற்றை வெளியே எடுத்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் கொண்டு வந்து தான் பார்ப்போமே வைரமுத்து கவி பேரரசு கூட அவரோட கவிதையில் சொல்லியிருப்பார் ஐந்தே புலன்கள் ஆயினும் என்ன ஒவ்வொரு புலனின் வாசல் வழியே ஆயிரம் லட்சம் கோடி மகிழ்ச்சி பூமியை சுற்றும் கடலை போல சுற்றி 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 மகிழ்ச்சி அதை அறிந்து கொண்டவர் ஞானியாகிறான் அனுபவிப்பவன் கலைஞனாகிறான் அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லை குழந்த போல மனசு இருந்தால் குழப்பமே இல்லைங்க அதை நாம் பழகிக்கணும் எந்த குழந்தையாவது இவன் எனக்கு விரோதி இவங்கிட்ட நான் பேச மாட்டேன் இவங்ககிட்ட நான் பழக மாட்டேன் அவன் என்னை அடிச்சிட்டான் இவனை வாழ்நாள் முழுக்க நான் ஒதுக்கி வைப்பேன் அப்படின்னு உண்டா நம்ம பெரியவங்களான பிறகு தான் நமக்குள்ளே எல்லா வக்ரத்தையும் உள்ளே கொண்டு வந்துடுறோம் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த உலகத்தில் நாம் தான் முதல் மனிதர்களா என்ன இல்லையே நமக்கு முன்னால பல கோடி பேர் பிறந்து அனுபவித்து வாழ்ந்து மறைந்ததோடு இல்லாமல் நமக்கு அவங்க அனுபவத்தை எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இல்லையா அது நம்மக்கிட்ட கையிலேயே இருக்குது அதை வச்சுக்கிட்டு நாம் ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை தள்ளணும் தேவையில்லையே வாழ்க்கையில் அன்பு பண்பு பாசம் நேசம் உண்மை நேர்மை கடமை எளிமை பரிவு உதவி இதையெல்லாம் நாம் பழக்கத்தில் கொண்டு வாழ தொடங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த பொறாமை வெறுப்பு கோபம் பகைமை பொய் இதெல்லாம் நம்மக்கிட்ட வராமல் தானாகவே நமக்கு தெரியாமையே விலகி போயிடும் உற்சாகம் நம்பிக்கை வலிமை இதை நம்ம வாழ்க்கையோட லட்சியமாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் மகிழ்ச்சிக்கு முழு கேரண்டி வள்ளுவர் என்ன சொல்கிறார் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு சொல்கிறார் இறப்பு எனப்படுவது ஒருவனுக்கு உறக்கம் வருவது மாதிரி பிறப்புங்கிறது என்னது உறக்கம் நீங்கி விழித்து கொள்வதை போன்றது அப்படின்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுக்கு வேண்டாத சிந்தனை இல்லைங்களா என்ன நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் காலையில் எழுந்தோமா மறக்காமல் உடல் வலிமைக்காக எக்ஸசைஸ் பண்ணோமா மன வலிமைக்காக தியானம் பண்ணிவிட்டு அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை நல்லா செய்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்தம்னாலே மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது இல்லைங்களா இப்படித்தான் எனக்கு ஒரு ஒன்று விட்ட பெரியப்பா இருந்தார் பகல் முழுக்க பார்த்தீங்கன்னா கப்பலே கவுந்த மாதிரி ரொம்ப கவலையாக எதையோ தொலைச்சிட்ட மாதிரி சுற்றி சுற்றி வருவார் சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே பாருங்கள் மனுஷனை எல்லோருக்கிட்டையும் கலகலப்பாக பேசுவார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார் இது அவர்கிட்ட கேட்டே ஆகணும்னு ஒரு நாள் கேட்டேன் இந்த பகலெல்லாம் மகிழ்ச்சியை எங்கே கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் பார்ல தான் அப்படிங்கிறாரு